ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்றைக்கு நம்ம சேனலில் 4 டைப் ஆஃப் சாண்ட்விச் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறீங்க. நான் ஏற்கனவே வீக்லி மெனு பிளானிங் ப்ரீ ப்ரிப்ரேஷன் ப்ளாக் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து சில ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் நான் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ்லேருந்து சாண்ட்விச்சஸை 4 டைப்பாக எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிரியா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு ஸ்நாக் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டை ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். அந்த மாதிரியான சாண்ட்விச் ரெசிபிஸ் தான் இந்த வீடியோவில் இருக்க போது. அதுக்கு சில ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ப்ரெட்டு நமக்கு தேவைப்படும். இது வந்து கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், அப்புறம் பட்டாணி, இது எல்லாத்தையுமே நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், துருவி வச்சுருக்கேன். அதை ஸ்டஃபிங்காக எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுமோ அவ்வளோ அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, அது ரெண்டத்தையும் நான் வந்து வேக வச்சு ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன். அந்த வேக வச்சு எடுத்து வச்சுருந்ததா நம்ம எவ்வளோ தேவைப்படுதோ இந்த ஸ்டஃபிங் கலவை வந்து எவ்வளோ சாண்ட்விச் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா டொமேட்டோ சாஸ் தேவைப்படும், மைனீஸ் வந்து தேவைப்படும், இது ஆப்ஷனல் தான். ஹம்மஸ் அப்படின்ற ரெசிபி நம்ம ஏற்கனவே வீக்லி மெனு பிளானிங்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மசாலா ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்காக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்தா காய்கறியை சேர்த்துக்கலாம். காய்கறி, கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு எல்லாத்தையும் வந்து இந்த ஸ்டஃபிங்கில் சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லை நெய் சேர்த்துனா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்மளுடைய சாண்ட்விச் மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட மல்லி இலை போட்டு நம்ம இறக்கிடலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸான சாண்ட்விச்சில் ஃபர்ஸ்ட் டைப் பார்க்கலாம், கால்ஸ்லா சாண்ட்விச். அதாவது நம்ம துருவி வச்சுருந்த காய்கறியெல்லாம் இருக்குல்ல, கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், அது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் வந்து சேர்த்துட்டு அது கூட உப்பு பெப்பர் சேர்த்துட்டு மயனீஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ப்ரெட்டில் வந்து வச்சு அப்படியே நீங்கள் சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா தோசைக்கல்லில் வந்து கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை பட்டரோ சேர்த்துட்டு நீங்கள் தோசைக்கல்லில் வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்லாம். இல்லை கிரில் பேன் இருந்தது அப்படின்னா கிரில் பேனில் டோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா சாண்ட்விச் மாதிரியே நமக்கு வந்து கிடச்சிரும். காய்கறியெல்லாம் கிரேட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளேயே டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாண்ட்விச் டைப் 1 பார்த்தாச்சு, ரொம்ப க்ரீமியான சாண்ட்விச். இப்போ சாண்ட்விச் டைப் 2 பார்க்கலாம். இது வந்து நம்ம இந்தியன் ஸ்டைலில் மசாலாஸ் எல்லாம் சேர்த்துருக்கறனால இந்தியன் ஸ்டைலில் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை ப்ரெட்டில் வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதுவுமே தோசைக்கல்லில் வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா கிரில் பேன்லேயும் நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சமாக பட்டரோ இல்லை எண்ணெயோ சேர்த்துட்டு நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய டைப் 2 சாண்ட்விச்சும் ரெடி ஆகிடுச்சு. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா ஸ்டஃபிங்கை நீங்கள் நைட்டே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த சாண்ட்விச்சையும் 2 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இப்போ சாண்ட்விச் டைப் 3 பார்க்கலாம். டைப் 3க்காக ஹம்மஸ் அப்படின்ற ஒரு ரெசிபி வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரெசிபி தான் நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு அது கூட டொமேட்டோ சாஸ் சேர்த்து அதையும் வந்து தோசைக்கல்லில் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இதுவுமே ரொம்ப சூப்பரான ஒரு சாண்ட்விச் ரெடி ஆகிடும். அடுத்தது டைப் 4 பார்க்கலாம். இதுவுமே ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். என்னென்னா மசாலா சாண்ட்விச் செஞ்சோம்லாம் அதே மாதிரி தான், மயனீஸும் கெச்சப் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெயோ பட்டரோ சேர்த்துட்டு நம்ம தோசைக்கல்லை டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த சாண்ட்விச்சும் நமக்கு ரெடி ஆகிடும். இது எல்லா சாண்ட்விச்சுமே நான் ஒரே நாளில் தான் செஞ்சேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் எல்லாமே, ஒவ்வொரு சாண்ட்விச்சுமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிவிடுங்க. பிரியா வீட்டு சமையல் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மற்றவங்க கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.